ஈரோடு கிழக்கு தொகுதியில் பாஜக போட்டியிட்டாலும் அதிமுக போட்டியிடும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலை நியாயமாக விதிகளுக்கு உட்பட்டு நடத்த கோரி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து மனு அளித்த ஜெயக்குமார், ஈரோட்டில் அதிமுக சார்பில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என தவறுதலாகத்தான் அச்சடிக்கப்பட்டதாக கூறிய ஜெயக்குமார், தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்றும் கூறினார். மேலும் OPS ஒரு மண்குதிரை என்றும், அவரை நம்பி ஆற்றில் இறங்கினால் கரைந்து கரை சேராமல் போய்விடுவார்கள் என்றும் விமர்சித்தார். ஓபிஎஸ் கூட இருக்க குழுவில் இருக்கிற ஓபிஎஸ் குழுவில் இருக்கிற அவரை சார்ந்தவர்களுக்கும் தெரியும், கட்சிக்காரோட சொல்ல மாட்டேன், அவர் சார்ந்தவர்களுக்கும் தெரியும். அது ஒரு மண்குதிரை, அதை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அது பொதுமக்களுக்கும் தெரியும், அவர் கூட இருக்கவும் தெரியும். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.